Hi, hello friends, welcome to my channel VK Studio. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்போ ப்ளே ஆகற மாதிரி ரிலிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்றதா பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த ஜிப் ஃபைலுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பார்த்தா என்ன பாஸ்வேர்ட்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியல் ஒரு ஜிப் ஃபைலில் கொடுத்துருக்கேன். அந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறது தெரியும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணக்கற கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்திங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் கீழே இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபைல் நிறையா இருக்கிறனால தேட வேண்டியதாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சீக்கிரம் இன்சர்ட் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கரெக்டாக பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் இன் வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் திருப்பி அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால சாங்கை வந்து ஒரு 10 செகண்டு கட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணுங்கள். சாங் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சாங் ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ரிலீக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சாங்கை ப்ளே பண்ணுங்கள். எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அதாவது டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு என்டையர் இது டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும்ல அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் அதாவது உங்களுக்கு தேவை அந்த ஃபஸ்ட்டு ரிலீக்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சு அவ்வளோதான். மேலே டிக் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. டிக் கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ரிலீக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அந்த சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ரைட் சைடில் அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து அதை டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் சாட்சி அதாவது 3D மாதிரி கொண்டு வரத்துக்கு இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு மூவ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆப்ஷனும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு வந்து ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிலீக்ஸ் இருக்கும்ல அது வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஒவ்வொரு ரிலீக்ஸ் முடியும்னா அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல முடியுதுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை டபுளாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அடுத்த ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ரிலீக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் அதெல்லாம் எதுவுமே மாற்ற தேவையில்ல, அப்படியே இருந்துக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கொஞ்சம் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ரிலீக்ஸ் வந்து ஒரு ரிலீக்ஸ் பெருசாக வரும், ஒரு ரிலீக்ஸ் வந்து சின்னதாக வரும். அதுக்காக நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அடுத்த ரிலீக்ஸ் வந்து இதோட முடியுதுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை டபுளாக கட் பண்ணிக்கோங்க. டபுளாக கட் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதை பேஸ்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ரொம்ப சின்னதாக வந்துச்சுன்னா சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கொஞ்சம் இந்த ரிலீக்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக சாங்கை கட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு லாஸ்ட் ரிலீக்ஸ். இதை ஒன்று மட்டும் நான் மாற்றிக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் பழைய ரிலீக்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு நியூ ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த சாங் ரிலீக்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு அந்த போட்டு பிஎன்ஜி கொடுத்துருக்கேன். அந்த போட் பிஎன்ஜி ஆட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. வேணுங்கிற இடத்துல அந்த கப்பல் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. போட் மேலே சைஸ் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்திருந்தால் கூட நல்லா இருக்காது. கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வாட்ரு மாதிரி இருக்குல்ல அதோட இமேஜும் பிஎன்ஜி கொடுத்துருக்கேன். அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஜூம் இன் நல்லா பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசு பண்ணி இல்லைன்னா சின்னது பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதான் அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குல்ல, அதுவும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் ப்ரெசென்ட்னு ஒரு இது கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக அலைட் மோஷனுக்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கேன், அதுவும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதாவது வீடியோ பேக்கேஜ்லேயே இருக்குது. அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய் ஆட் எஃபெக்ட்ஸில் க்ரோமோ கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர் கீயில் வந்து அந்த இங்க் ட்ராப் மாதிரி இருக்கும், அது மூலமாக நீங்கள் இங்க்கு அதாவது கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் கீழேயே கலர் கீக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து அந்த க்ரீன் கலர், அந்த பேர்ட்ஸை சுற்றி க்ரீன் கலர் வரும்ல, அதை வந்து நீங்கள் அந்த இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த க்ரீன் கலர் போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இதை டூப்ளிகேட் லேயர் போடுறதுக்கு பதிலாக காப்பி லேயர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். காப்பி லேயர் பண்ணிவிட்டு பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். தேவையான இடத்துல அந்த லைனை வச்சுட்டு பேஸ்ட் லேயர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு இதை ப்ளே ஆகும், அந்த இடத்துல அதாவது செகண்டாக ஒரு பேர்ட்ஸ் ப்ளே ஆகும். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அலைட் மோஷன் ப்ரெசென்ட்டில் வந்து அந்த இந்த இது கொடுத்துருக்கேன், அந்த வேவும் கொடுத்துருக்கேன். அதாவது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இது இருக்கும், அது வந்து ரிலீக்ஸுக்காக நான் கொடுத்துருக்கிறது. அடுத்து ரெண்டாவதாக ஒரு இது இருக்கும், வேவ்னு போட்டிருக்கும். இது வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற, இது வந்து இந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு தெரியாது, நான் அந்த இமேஜில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட். இது டெக்ஸ்ட் இதை போயிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு அதாவது எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருப்போம்ல ரிலீக்ஸ், அதில் வந்து எல்லா ரிலீக்ஸ்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் எஃபெக்ட்னு இப்படியே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், அதாவது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த வாட்ரு வேவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி அலைட் மோஷன் ப்ரெசென்ட்டுக்கு வந்துக்கோங்க. வேவ்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னால அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். அந்த வேவ் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த வாட்ரு வந்து பிஎன்ஜி ஒன்று ஆட் பண்ணிங்களா, அதில் வந்து எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணும்போது அந்த வாட்ரு வேவ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேங் ஆகும் மொபைல், அதாவது அலைட் மோஷனில் இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வாட்ரு மார்க், அதாவது உங்கள் சேனல் வாட்டர் மார்க் இருக்கும்ல, அது கொஞ்சம் நீங்கள் வேணுங்கிற இடத்துல கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்களா, அதுதான் இந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.